ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது அடித்து அதாவது உள்ளே போய் அடுத்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் மட்டும் இதில் வந்து வெளில வந்து விழுந்துடும். அந்த நெற்கதிர் அந்த கூலெல்லாம் என்ன ஆகும்னா உள்ளேயே ப்ராசஸ் ஆகி எல்லாம் சொல்லிட்டேப்பா அந்த ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். போடுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. ப்ரெஷர் எப்படி ஆன் பண்ணலான்னா அதை பாருங்கள் இந்த லிவரை வந்து பிடிச்சிட்டு இப்படி ஃபுல்லாக அழுத்தி விட்டிங்கன்னா உள்ள க்ரெஷர் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா மேனுஃபேக்சரிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா இது மணிக்கு டீசல் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் வந்து நான் உற்பத்தி பண்ண பொருளோ ஆகட்டும் நெல் ஏதோ வந்து வீணாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மிஷின் வச்சு இறக்கலாம். கிளாஸ் ஹார்வெஸ்டர் மிஷின் 30 மாடல் அந்த மாடல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து எப்படி வந்து ஒரு நெல் பயிர் வந்து எப்படி அறுக்குது, எப்படி உள்ளே போய் அடிச்சுட்டு எப்படி நெல் வந்து மேலே வந்து விழுது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அப்புறம் இந்த வண்டி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். மெயினாக வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த மிஷின் வந்து எப்படி வந்து நெற்பயிரை வந்து ஃபஸ்ட்டு அறுக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் அந்த வீலோட பார்த்திங்கன்னா அரிகம்பி செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா ஒரு பயிரை வந்து கம்பி கூட இப்படி வாங்கி இப்படி தலையை ஃபஸ்ட்டு சாய்க்கும். சாய்ச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பிளேடுலாம் இருக்குது. அந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு வந்து ஃபிக்ஸ்டு பாடி, இன்னொரு இது வந்து மூவபிள் பாடி. அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நெற்பயிர் இடையில இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாட் ஆகும் சைடில் இப்படி 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 ஆகும்போது அந்த பிளேடு வந்து கட் பண்ணிவிடும். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த ஸ்க்ரூ ரோலர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இது உள்ளே வந்துட்டு எப்படி பண்ணணும்னா ஒரு லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இடத்துக்கு சேர்க்கும். நடுவில் அந்த இடத்துல நடுவில் இதை என்ன பண்ணுவோன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஒரு ராடு மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து வெளியில் இப்படி வரும்போது நீட்டிக்கிட்டோம், திரு வெளில வரும்போது உள்ளேயும் போய்ட்டோம். இதனால் என்னவென்னு பார்த்திங்கன்னா இது உள்ளே அப்படியே பார்த்திங்கன்னா ஈவனைஸாக அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும். தள்ளினதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிடும். ஃபுல்லாக நெற்கதிரோடு உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் க்ரஷர் ட்ரம்மு. இது உள்ளே தான் பார்த்திங்கன்னா வைக்கோல்லாம் நமக்கு அடிக்கும். இது அடித்து அதாவது உள்ளே போய் அடுத்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கோல் மட்டும் இதில் வந்து வெளில வந்து விழுந்துடும். அந்த நெற்கதிர் அந்த கூலெல்லாம் என்ன ஆகும்னா உள்ளேயே ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா உள்ளே சில தட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க, வலை சல்லடை மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க. அதில் ஃபில்டர் ஆகி என்ன பண்ணுன்னா கீழே வந்து நெல் வந்துடும். அதுலேயும் கருக்காக சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் மேலே போவோம். மேலே போய் மறுபடியும் அந்த துதி ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு பின்னாடியே வந்துடும். பின்னாடி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்ததுக்கப்புறம் இந்த பைப்பு சைடு வந்துடும். வெயிட்டான ஏரியா வந்து கீழே வந்துடும். கொஞ்சம் காற்றுல ஃபேனில் தூத்தோனி லேசாக வெயிட் உள்ள அந்த கருக்காலாம் பார்த்திங்கன்னா இது வெளியே வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு மூலயமா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடும். மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க, அங்கே இன்னொரு நடை தூத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நெல்லை வந்து மேலே வந்து கொட்டிடும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு எலபரேட்டாக கண்டிப்பாக வந்து போடுறேங்க. இப்போ வந்து இந்த கிளாஸ் மிஷினை வந்து நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு மினிமம் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ மினிமம்ல தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி லிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு தூக்குனீங்கன்னா இந்த தூக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலே தூக்குறது. திரும்ப அதே அந்த பக்கம் தள்ளினீங்கன்னா கீழே இறங்குவோம் அப்படிஞ்சிட்டு. அதே இந்த லிவரை பார்த்தீங்கன்னா அப்பில் தூங்கினா மேலே தூக்கும், மேலே தூக்குது. திரும்ப கீழே இறங்கினா டவுன் ஆகும், கீழே இறங்குறது. அடுத்தது இந்த கட்டு பாரை வந்து நான் ஆன் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள க்ரெஷர்லாம் ஆன் பண்ணும். க்ரெஷர் எப்படி ஆன் பண்ணலான்னா அதை பாருங்கள் இந்த லிவரை வந்து பிடிச்சிட்டு இப்படி ஃபுல்லாக அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே க்ரெஷர் ஓட ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் இதுதான் கட்டுப்பாடு ஓடுறது. இதை போடுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. இப்படி தான் இதை ஆன் பண்ணுவோம். இது ஓடும்போது என்ன பண்ணுவான் எப்படி ஃபார்வேர்டு பண்ணோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் வந்து ஃபார்வேர்டில் லைட்டாக நீங்கள் இப்படி
இப்போ ஃப்ரண்ட்டில் இப்படி ரெண்டும் சேர்ந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஃபார்வர்டில் போவோம், அதே நுப்பாட்டி பின்னாடி அமுக்குறீங்கன்னா ரிவர்ஸில் வரும். இது வந்து ரெண்டு லிவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து லெஃப்ட் சைடுக்குள்ள கண்ட்ரோல் லிவர், இது வந்து ரைட் சைடு, ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமாக ப்ரெசீஸ் பண்ணால் தான் ரெண்டுமே ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் பண்ண முடியுமே. இது எப்படி ஆஃப் பண்ணணும்னா, திரும்ப இதை அமைக்கிட்டு இப்படி விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இதையும் கீழே அமுக்கி விட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும், அது ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தான் அதுவும் சேஃப்டி. ஆஃப் பண்ணுறது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸ் வந்து இக்னிஷன் மூலம் ஆஃப் பண்ண முடியாது, இந்த ரேஸை குறைச்சிற மூலம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா மேனுஃபேக்சரிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 60 HP. மொத்தத்தில் இந்த கட்டுபாரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி கட்டு. இதோட எஃபெக்டிவ் கட்டிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 அடியில் ஒரு 6 அடி கட் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 லிட்ரு. இது மணிக்கு டீசல் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 9-10 லிட்டர் ஆகும். ஒரு சேரு அது மாதிரி சகதி அந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-14 லிட்ரு வரைக்கும் உங்களுக்கு வந்து டீசல் இது அதிகமாகும். எல்லாம் சொல்லிட்டேப்பா அந்த ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 30 லட்சத்துக்கு 10,000 ரூபா தான் கம்மி, வேறு ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 30 லட்சம் இந்த வண்டி. கண்டிப்பாக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து சம்பாதிச்சிடலாம், கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கணும். அதே மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டி மாதிரி நெல் கொட்டுது அப்படிங்கிற பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபீடிங் ஆங்கிள் எல்லாமே பக்காவாக ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி கீழே வெளில போகும்போது ஒரு ப்ரெஷரில் அடித்ததுக்கப்புறம் நெல் வந்து கொஞ்சம், அதாவது நெல் கீழே வந்தோன்னா பாக்கி கருக்காலாம் மேலே போயிடும். அந்த கருக்காவையும் மறுபடியும் வந்து ஒரு ரீசைக்கிள் பண்ணி அதில் உள்ள நெல்லை பிரித்து எடுத்து மறுபடியும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கே வந்துடும். இது ரொம்ப நல்ல விஷயம், வேறு எந்த மிஷினும் இந்த மாதிரி செட்டப்பே கிடையாது. அதனால் கிளாஸ் அவுட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெல் வேஸ்டேஜே கண்டிப்பாக இருக்காது. எனக்கு வந்து வைக்கோல் தேவையில்லை, நெல் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கிளாஸ் அவுட்டு அறக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் இருக்கும்போது வைக்கோலை மட்டும் மாற்றக்கூடாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைனே அப்படி தான், அதனால் அதை மாற்ற முடியாது. அதனால் ஒரு ஃபார்மர் வந்து நான் உற்பத்தி பண்ண பொருளோ ஆகட்டும் நெல் ஏதோ வந்து வீணாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த மிஷினை வச்சு இறக்கலாம். வேறு அந்த மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலையாருக்கு சேறு சகதினா கண்டிப்பாக போகிறதுக்கு சில தடுமாற்றங்கள் ஆகும், சில பிரச்சனைகளாக அறக்க முடியாமல் போகலாம். ஆனால் இந்த மிஷினை வச்சுக்கிட்டு அறக்க முடியாத ஒரு இடம்னே சொல்லவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எப்படி வேணாலும் இருந்தாலும் நீங்கள் அறுத்து முடிச்சிடலாம்.